ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டார் தெரியல. இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன், திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க. கார் திருடன், சைக்கிள் திருடன், முகமூடி திருடன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன். அதாவது பகல் திருடன், ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்களே என்ன? கள்ளுவர்கள் நான்கு வகை அப்படின்னு ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்க, அது ஒரு வகையாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்க, அது ஒரு வகையாம். இதை தவிர இன்னும் ஒரு ரெண்டு வகை திருட்டு உண்டு. அது என்னென்னா, ஆண்டவன் கிட்டே இருந்து நாம் திருடுற திருட்டு, இன்னொன்று என்னென்னா நம்மக்கிட்டே இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சார் இது, ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கள்வன் சொல்கிறது இல்லையா? காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்காரவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கள்வர்னு தான் பேர். அது மட்டும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கல்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க. இவங்களை வந்து திருத்தி விடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்க தான் ரெண்டாவது வகை. மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு, இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்மகிட்ட இருந்து திருடுறது, அது எப்படி? ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறாங்க, அது சரி. அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனால் ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கள்வன்னு சொல்கிறது? இது என்ன புரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அரூபமாக இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான், நம்மளை மாதிரியே கை கால் மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்மகிட்டேருந்து திருடினது தானே. அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல், அதாவது தரிசனம் கொடுக்காமல் இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார், இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பெரியவர். அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார். நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு, அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலை ஆகி வெளியில் போனான், கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போது சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம், ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா? உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நான். அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துவிடுற அப்படின்னாரான் அவர். அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு நானா அவன். ஒருத்தர் ரொம்ப அவசரமாக வந்தார், சார் மனுஷன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார். சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிங்க எல்லாம் சரியாக போடும் அப்படின்னோம். அவர் ஒரு மாதிரியாக பார்த்தார், ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது சார், அதனால தானே நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி கேட்குறேன் அப்படின்னார். சரி, இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மகிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம், இதை படித்து பாருங்கன்னு.
கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்துல விளக்கம் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதில் சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும், அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல. ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும். ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும், அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சிக்கலாம். கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்லப்படாது, கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம். அப்போ பதில் கோபமாக இருந்தால் கூட அது அவ்வளோ பெருசாக தெரியாது. அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கக்கூடாது. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தர்க்கம் ஆரம்பமாயிட்டுதுன்னு வச்சுங்க, கடுமையாக ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறீங்க, உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களாக இருக்க வேணாம், அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் துணையாக இருங்களேன். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஏதாவது குத்தம் சொல்லணுமா, செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா, விமர்சனம் பண்ணணுமா, பண்ணுங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறத வந்து கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்கள். எப்போது நடந்த தவறுகளையெல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம். நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு, நீங்கள் தான் கேட்கல, இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க. ஒரு அம்மா எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க. அது என்ன, இன்னும் அப்படியே புதுசாகவே இருக்கும். உங்களுக்கு அவர் தான் பெருசு, அவருக்கு நீங்கள் தான் பெருசு, அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும். நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது, சுச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு. அப்படி போனால் தூக்கம் வராது. பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும். ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்க. ஏதாவது தப்பு பண்ணிவிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கணும். அது ஒன்றும் கேவலம் கிடையாது. வீட்டுக்குள்ளே தானே கேட்க போகிறீங்க, வெளியில் யாருக்கு தெரிய போதும்? எப்படியோ உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆனால் சரிதான். ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டால் குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை. தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்கன்னா பொதுவாக அந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க பேரில் தான் தப்பு இருக்கும். அதை மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற வழிமுறைகள். இவ்வளவும் சரியாக வரலைன்னா அப்புறமா சொல்லுங்கள், வேறு புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட வந்தாரா, டாக்டர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷ காலமாக நாங்கள் ஒரு விஷயத்தில் கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு, அது 30 வருஷம் இல்லை, 32 வருஷம் அப்படின்னாங்களாம். ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார், புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர். பொதுவாக மன்னர்களுக்கு சந்தேகம் வந்தால் சபையில் உள்ள சான்றோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்தால் மன்னர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார். அவர் கையில் 3 பொம்மைகள் வச்சுருந்தார். 3 ஒரே மாதிரி பொம்மைகள், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல. ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்டேருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் தான் அவங்ககிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்கும்படியா கேட்டுக்கிட்டேன். அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான், ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்படின்னார். என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கார் இவர். நான் அவங்ககிட்ட கேட்டது 3 விதமான பொம்மைகளாக இருக்கணும்னு கேட்டேன், அவன் என்னடான்னா 3 ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார். அவங்ககிட்டயே கேட்குறது தானே அப்படின்ட்டுருக்காரு இவர். கேட்டேன், அவன் என்ன சொல்கிறான்னா இது 3 ஒரே மாதிரி பொம்மை கிடையாது, 3 விதம், ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்குது. இந்த 3 பொம்மையும் 3 விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல, அதுதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னார். சரி, அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்கோ அப்படின்னு வாங்கினார் மன்னர். எடுத்துக்கிட்டு உள்ளே போனார். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, அவன் சொன்னது சரிதான், 3 விதம் தான். இதை இருக்குது முதல் பொம்மை, இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம். இந்த 2வது பொம்மை வந்து இது வந்து மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம். அந்த 3வது பொம்மை இருக்குதே, அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம். இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம். வந்தவருக்கு ஒன்றும் புரியல, பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான். இப்போது அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார். அந்த 3 பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார். ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார். அந்த முதல் பொம்மை காதில் விட்டார்.
கொஞ்ச தூரம் உள்ளே போய் அப்படியே நின்றுட்டுது அந்த கம்பி. அப்புறம் ரெண்டாவது பொம்மை காதலில் அந்த கம்பியை விட்டார். அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியாக வெளில வந்தது. மூணாவது பொம்மை காதலில் கம்பியை செலுத்தினார், அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்தது. இப்போ இந்த முதல் வகை இருக்குதே, அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா? நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் பேசாமல் கேட்டுக்குவாங்க, வெளியில் அதை யாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க, வெளியில் தெரியாமல் நமக்கு உதவி பண்ணுவாங்க, செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் கம்பி ஒரு காது வழியாக போய் உள்ளேயே நின்றுட்டுது. ரெண்டாவது பொம்மையில் கம்பி என்னாச்சு, ஒரு காது வழியாக போய் வாய் வழியாக வெளியில் வருது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட வந்து நாம் கஷ்டத்தை சொன்னால் அதை அவங்க நாலு பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க, நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்மகிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து மத்தியமமான நண்பர்கள். மூணாவது பொம்மையில் ஒரு காது வழியாக செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்குறது மாதிரி நடிப்பாங்க, அப்படியே இன்னொரு காது வழியாக அதை வெளில விட்டுருவாங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர். படிக்கிற பிள்ளைங்கள்லேயும் இது மாதிரி மூணு வகை உண்டு. சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான், சில பேர் காதால் வாங்கி பேனாவால் எழுதி விடுவான், சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்டுருவான். ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்பானான். ஏண்டா இப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருந்தவன். தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ளே போகிறது, இன்னொரு காது வழியாக வெளியில் வேகமாக வெளில போகும் அப்படின்னு நானான் அந்த பையன். வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை, ஆனால் அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது, இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான். அங்கே அவனுக்கு யாரையும் தெரியாது, அவங்க என்ன மொழியில் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட புரியல. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறான். எதிர ஒரு பெரிய கட்டிடம், நிறைய பேர் உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. இவனும் அவங்க பின்னாடியே உள்ளே போனான். ஒரு பெரிய அறை, அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க. இவனுக்கு நல்ல பசி, அதனால் இவனும் உட்காந்தான், சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டான். அன்பான உபசரிப்பு. இவன் மனசு உள்ள நினச்சிக்கிட்டான், இது ஏதோ அரசருடைய அரண்மனை மாதிரி தெரியுது, இன்னைக்கு ஏதோ விருந்து நடக்குது, நல்ல வேளை நம்ம பசியும் தீர்ந்துது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிமிந்து பார்க்குறான். சாப்பாடு பரிமாறினவன் எதிரில் ரொம்ப பணிவோட முதுகை வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். இவனும் எழுந்திருச்சு நின்று முதுகை வளைச்சி வணக்கம் தெரிவித்தான், ரொம்ப நன்றின்னா. அவன் ஒரு சீட்டை இவன் கையில் கொடுத்தான். இவன் அதை வாங்கி பார்க்குறான், என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றும் புரியல. சரி, இந்த நாட்டில் தங்களுடைய நன்றியை சீட்டில் எழுதி தான் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் நன்றின்னா. ஆனால் அவன் காசை கொடுங்கன்னா, ஏன்னா அது ஒரு ஹோட்டல், இவன் சாப்பிட்டதுக்கான பில் அது. இவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை, நன்றின்னு அந்த சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கி சட்டை பையில் பத்திரமா வச்சுக்கிட்டு, பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சின்னா. ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பண்ணுறீங்களே, எங்கள் ஊருக்கு போனதும் உங்களை பற்றி நிறைய சொல்லுவேன் அப்படின்னா. இவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு புரியல. இவனை பிடிச்சி அழைச்சிட்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தினான். நாம் சொன்னதில் இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும் போல இருக்கு, அதுதான் பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். அவரும் பில்லுக்கான பணத்தை கொடுங்கிறாரு. பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்கிறான் இவன். அவர் பார்த்தார், இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டார். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், நம்மளை இந்த ஊர் ராஜா முன்னாடியே அழைச்சிக்கிட்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க போல இருக்கு, என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினச்சிக்கிறான். நீதிபதி சொன்னார், சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா அதுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னார். ராஜாவே நமக்கு நன்றி சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன். என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க அப்படின்னா. அவர் பார்த்தார், இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணார். உடனே தீர்ப்பு எழுதினார், இவனை கழுதையில் பின்புறமாக உட்கார வைங்க, இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்தில் மாட்டுங்க, அப்புறம் அந்த கழுதையே ஊர் பூரா விரட்டுங்க அப்படின்னார். இவனுக்கு தான் மொழி புரியலையே, ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது. எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கழுதை மேலே உட்கார வச்சாங்க. ஓஹோ, நம்மளை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன். எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே கையை தட்டிக்கிட்டு கழுதை பின்னாடி ஓடி வர்றாங்க. இவனுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது, எல்லாருக்கும் கை கூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போகிறான். கூட்டத்தில் திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது,
அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள். அவன் அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப உற்சாகம். நம்ம ஊருக்கு போனதும் இங்கே நமக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் உண்மைதான்னு சொல்கிறதுக்கு ஒரு சாட்சியும் கிடைச்சிட்டு அப்படின்னு நினச்சிக்கிறான். அவனை பார்த்து கத்தனான், நல்லா பார்த்துக்க, இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்கங்கிறத நல்லா கவனிச்சுக்கோ அப்படிங்கிறான். அவனுக்கு அவமானமாக போட்டுது, தலையை குனிஞ்சுக்கிட்டே நழுவி போயிட்டான். இவன் பார்த்தான், அவன் தலை தெரியல, ஆகா அவனுக்கு நம்ம மேலே பொறாமை போல இருக்கு, அதனால தான் காணாமல் போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்றது உண்டு. கதை வேடிக்கையா இருந்தாலும் இதுல உள்ள கருத்து என்ன தெரியுமா? அந்த கழுத மேல உட்கார்ந்துருக்கிறானே, அது மாதிரிதான் நாமளும் அகங்காரம்ங்கிற கழுத மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கோமா? நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில தான் இருக்கிறோமா? என்ன நடக்குதுங்கிறதே புரியறது இல்லை. அகங்காரத்துல பேசுறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாம பேசுறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது இல்லை. அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வீட்டை சுற்றி சேற்றை வாரி அரைச்சிக்கிட்டு இருந்தானா, அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் அதை பார்த்துருக்கார். என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாராம். கழுதைகளை விரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா. இங்கே கழுதைகளே காணுமே அப்படின்னாராம் அவர். அதுதான் ஏற்கனவே விரட்டி விட்டனே அப்படின்னானா இவன்.